ஹாலோ ஆப்பில் வந்து யாராவது ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு நபருக்கு வந்து முந்நூறுரூவா வந்து நீங்கள் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்கிற நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் ரெஃபர் பண்ண எல்லாருக்குமே வந்து முந்நூறுரூவா கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போ ரெஃபரல் மூலமாக வந்து ஒரு நபருக்கு முந்நூறுவா எப்படி வந்து நீங்கள் வெல்லலாம் மேலும் வந்து இதுக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த ட்ரிக் என்ன அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹலோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஒரு நபரை வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணி விட்டிங்கன்னா முந்நூறுரூவா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற பாப்ப போடுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா அதை டேப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் அப்படி ஷேர் பண்ணும்போது ஏபிகே ஃபைலும் ஷேர் ஆகும் லிங்க்கும் ஷேர் ஆகும் ஆனால் முன்னூறுரூவா எல்லாருக்கும் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது ஸோ இதுக்கு பேக் சைடில் இருக்கிற பிரச்சனை என்ன எப்படி வந்து நீங்கள் முந்நூறுவா ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நபரை ரெஃபரல் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் அதுவே வந்து அளவில்லாமல் நிறைய வேறு ரெஃபர் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அளவில்லாமல் நிறைய அமௌண்ட் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தலா ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுவா அப்படின்னு சொல்லி போட்டு கணக்கு பண்ணிட்டீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்க முடியும் இந்த ரெஃபரல் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு மேலே ஹோம் பேஜில் இருக்கிற டாப்பில் இருக்கிற ருப்பீஸ் அப்படிங்கிற ஐக்கானை டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும் புதிதாக ஒரு ரெஃபரல் பேஜை பார்த்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெஃபரல் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இன்வைட் செய்து பணத்தை பெறுங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய வேறு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க ஸோ அப்படி சென்ட் பண்ணுற பட்சத்தில் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ண பண்ண அதாவது புதுசாக வந்து ஹலோலாக வந்து அக்கௌண்ட் அவங்க தொடக்கிறாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு முந்நூறுரூவா கிடைக்கும் ஆனால் இந்த முந்நூறுரூவா அப்படிங்கிறது வந்து ஒரே ஸ்டெப்பில் வந்து கிடச்சிடாது அதாவது படிப்படியாக தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதில் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோ வந்து ஷேர் பண்ணிடுங்க அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்கை பயன்படுத்தி அல்லது ஃபைலை பயன்படுத்தி யாராவது புதுசாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு முந்நூறுரூவா கிடைக்கும் ஸோ மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்துடும் இந்த பேஜை பார்த்துட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து நான் எழுபத்தொம்பது ரூபா வந்து ஜெயிச்சிருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க அதாவது ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணால் அஞ்சுருவா அதே தொடர்ந்து ஏழு நாள் வந்து பயன்படுத்தினா ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு ஒரு டைமுக்கு ஏற்றாப்பில் வந்து உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணி விடுவாங்க மேலும் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் ஜெயிச்சதுக்கப்புறம் பணம் எடுத்தல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை பேடிஎம் அக்கௌண்ட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அமௌண்ட் தொகையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்ச அமௌண்ட்டை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க உங்களுக்கு கிரெடிட்டான அந்த அமௌண்ட்டை வந்து கீழே மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க மேலும் ரெஃபரல் மட்டும் இல்லாமல் அடிஷனலாக வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ண பண்ணால் அதுக்கும் வந்து உங்களுக்கு காயின்ஸ் மாதிரி கிரெடிட் ஆகிட்டு இருக்கும் அந்த காயின்ஸும் ஒரு நாள் முடிவில் உங்களுக்கு குட்டி குட்டி அமௌண்ட்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ நம்ம இத்தனை பேர் ரெஃபர் பண்ணி விட்டுருக்கோம் மேலும் ரெஃபர் பண்ண ஒருத்தருக்கு தலா முந்நூறுரூவா அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்காக வந்து நீங்கள் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணி விட்டீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியணும் ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டாப்பில் இருக்கிற அந்த ருப்பீஸ் ஐக்கான வந்து டேப் பண்ணிடுங்க இப்போ ரெஃபரல் பேஜ் பேஜுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போய் விடும் அதில் வந்து இப்போதும் அழைக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டேப் பண்ணாதீங்க அதுக்கு அதுக்குள்ளே கீழே போயிட்டீங்கன்னா நண்பர்களை அழைக்கும் அப்படிங்கிற மொதல் ஆப்ஷன் இந்த காயினுக்கு கீழே இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செக் பண்ணிவிட்டு அலை அப்படிங்கிற ஆப்ஷன் டேப் பண்ணிடுங்க டேப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இன்னொரு பரிந்துரை குறியீடு அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு கொண்டு போகும் இப்போ நீங்கள் கீழே செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வருமானம் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துட்டேன் தெரியும் அறுபத்தி நாலு பேரை வந்து நான் ரெஃபரல் பண்ணி விட்ருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு வந்து ஆயிரத்தி எழுபத்தாறு ரூபா கிடைச்சிருக்கு இன்னும் எனக்கு வந்து பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்றுரூவா வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது அறுபத்தி நாலு பேருக்கு வந்து தலா முந்நூறுரூவா அப்படிங்கிற ரெஃபரல் அமௌண்ட் போட்டிங்கன்னா தெரியும் பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவா வரணும் ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும் ஸோ அப்படியே முந்நூறுவா தான் கிடைக்குது ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது கொடுக்குறாங்க இதுக்காக வருமானம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் எவ்வளோ ஜிஜி இருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ முன்னூறு எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டியிருப்பாங்க அதைபடி பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெஃபரல் பண்ணிட்டீங்கன்னா பத்து ரூபா உங்களுக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபரல் பண்ணிவிட்ட நபர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் முதல் நாள் யூஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு ரூபா ரெண்டாவது நாள் யூஸ் பண்ணாங்கன்னா அஞ்சு ரூபா நாள் யூஸ் பண்ணாங்கன்னா பத்து ரூபா கிடைக்குது அதே தொடர்ந்து ஏழு நாள் பயன்படுத்தும்போது ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறத அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறாங்க தொடர்ந்து பதினாலு நாள் பயன்படுத்துகிற பட்சத்தில் இரநூறுவா உங்களுக்கு கிடைக்குது டெய்லி பயன்படுத்தி உங்களுக்கு காயின்ஸ் மூலமாக வந்து கிரெடிட் ஆகிற அமௌண்ட் பதினஞ்சு ரூபா ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா முந்நூறுவா கிடைக்கிது ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து உங்களுக்கு முந்நூறுவா அப்படிங்கிற ரெஃபரல் அமௌண்ட் கொடுக்குறாங்க அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது அதனால் மொத்தமாக ஏறாது மேலும் தினமும் வந்து உங்களுக்கு யார் மூலமாக ரெஃபரல் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து நண்பர்கள் பட்டியலில் கீழே காட்டியிருப்பாங்க அதாவது இந்த நபர்கள்லாம் இன்றைக்கி யூஸ் பண்ணாங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஆப்ஷனாக காட்டியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண சொல்லலாம் அது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும் ஸோ இதை மாதிரி நினைவுகிறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக வந்து இந்த பர்டிகுலர் நபர்கள் வந்து ஹலோ ஆப் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேர்ந்துக்கிட்டே போகும் ஸோ இதன் மூலமாக ஒரு நபருக்கு முந்நூறுரூவா அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து ஜெயிக்க முடியும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதனால தான் யாருக்குமே வந்து ஹலோ ஆப் ஆப் வந்து பயன்படுத்தும் போது ரெஃபர் பண்ணும்போது முந்நூறுவா அப்படிங்கிற அமௌண்ட்டு உடனே கிடைக்கிறது இல்லை ஒருவேளை இந்த ஹலோ ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கையில் கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஹலோ ஆப்பை பற்றின உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல்லை கணிப்பிடிச்சுங்க மேம்பட்டு இருக்கிறது நாரும் டெக்கி தவிர்க்காக மற்றொரு சத்தியோரை நன்றி வணக்கம்